ரியல் நியூஸ் செய்திகளை உங்களுக்கு வழங்குவோர் ஹோட்டல் அண்ணாச்சி, சைவா சைவ உணவகம் துடியலூர். புத்தம் புதிய பொலிவுடன் துடியலூரில் மிகப்பெரிய சைவா சைவ உணவகம் ஹோட்டல் அண்ணாச்சி. ஏசி பாட்டியால் வசதியுடன் ஹோட்டல் அண்ணாச்சி, மேட்டுப்பாளையம் ரோட், துடியலூர் காவல் நிலையம் அருகில், துடியலூர், கோவை. உடன் வழங்குவோர் ட்ரேட் யூனிவர்ஸ், பயமில்லா வர்த்தகம். சந்தையின் ஏற்ற இறக்கங்களை முன்கூட்டியே அறியவும், அதிநவீன மென்பொருள் மூலம் நிரந்தர லாபம் ஈட்டவும் ட்ரேட் யூனிவர்ஸ் ரோபோட் ட்ரேடிங் சொல்யூஷன். வணக்கம், ரியல் நியூஸ் இன்றைய செய்திகள். கோவையில் தனியார் நகைக்கடை ஒன்றில் நூதன முறையில் 32 கிராம் தங்கச் செயினை திருடிச் சென்ற கேரள தம்பதியை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கோவை காந்திபுரம் கிராஸ்கட் சாலையில் பவிலம் ஜுவல்லர்ஸ் என்ற பிரபல நகைக்கடை ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சம்பவத்தன்று கேரள மாநிலம் ஆலப்புழாவைச் சேர்ந்த சுதீஷ் மற்றும் ஷானி தம்பதியினர் நகை வாங்குவதாக கூறி பவிலம் ஜுவல்லர்ஸ் நகைக்கடைக்குள் நுழைந்துள்ளனர். அப்போது தங்க செயின்களை பார்த்துவிட்டு நாளை வருவதாக விற்பனை பிரதிநிதியிடம் கூறிவிட்டு கடையில் இருந்து வெளியேறினர். இதனை அடுத்து விற்பனை பிரதிநிதி தங்க செயின்களை சரிபார்த்த போது அதில் ஒரு செயின் மட்டும் வித்தியாசமாக இருந்ததை உணர்ந்து கடை மேலாளரிடம் தெரிவித்துள்ளார். அந்த செயினை கடையின் மேலாளர் சோதனை செய்த போது சுமார் 182,000 ரூபாய் மதிப்பிலான 32.37 கிராம் எடை கொண்ட தங்க செயின் திருடப்பட்டது தெரிய வந்தது. இதனை அடுத்து கடையின் மேலாளர் உடனடியாக காட்டூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் கடையின் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அப்போது சுதீஷின் மனைவி ஷானி விற்பனை பிரிவில் தங்க செயின்களை பார்த்து கொண்டிருந்த போது தன் கழுத்தில் இருந்த கவரிங் நகை ஒன்றை லாபகமாக மாற்றி வைத்துவிட்டு தங்க செயினை திருடிச் சென்றது தெரிய வந்தது. இதனையடுத்து கிராஸ்கட் சாலை பகுதியில் வைத்து இருவரையும் கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடமிருந்து 32.37 கிராம் கொண்ட தங்க செயினை மீட்டனர். மேலும் அவர்களை காட்டூர் காவல் நிலையத்தில் வைத்து விசாரித்ததில் இருவரும் பல்வேறு இடங்களில் உள்ள நகைக்கடைகளில் தொடர் தங்க நகை திருட்டு ஈடுபட்டு வந்தும் இருவர் மீது கேரள மாநிலம் ஆலப்புழா காவல் நிலையத்தில் தங்க நகை திருட்டு வழக்கு நிலுவையில் உள்ளதும் தெரிய வந்தது. இதனையடுத்து இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய காவல்துறையினர் கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். ரியல் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ரமேஷ்குமார் மற்றும் முத்துராஜா. செய்திகளை உடனுக்குடன் பெற ரியல் நியூஸ் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகிலுள்ள பெல் பட்டனையும் அழுத்தவும்.